நம்ம சைடில் மயில் நிறையா இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீமேல் அது வந்து அப்படியே அந்த ரோட்டில் நடந்து வந்து அந்த கிராஸில் இறங்கி போச்சு. ஸோ ரொம்ப நேரம் நின்றுச்சு. நான் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுற டயத்தில் அது அந்த கிராஸில் இறங்கி போயிடுச்சு. எப்போவுமே மயில் வந்து ஓப்பனில் நிற்கும் போது தான் நல்லா தெரியும். ஒன்ஸ் கிராஸில் இறங்கிடுச்சின்னா அப்படியே பாதி மறைஞ்சிரும், நம்ம தேடுற மாதிரி ஆகிடும். மேலாம் வந்து மேக்ஸிமம் எங்கள் ஊரில் வந்து பேங்க் ஒரு ஏரியாவில் இருக்கும். ஸோ அந்த ஏரியா அதிகமாக பாப்புலேட்டட் கிடையாது, அதிகமாக நடமாட்டம் இருக்காது. ஸோ அங்கே கொஞ்சம் காடெல்லாம் இருக்கும், அந்த சைடில் தான் மயில் மேலாம் அதிகமாக நிற்கும். அடுத்து இப்போது நிறையா பிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இந்த சைடு. இது ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் நான் பிக் பார்த்தேன். இப்போது கலர் கலராக நிறைய நிற்கிது. மேக்ஸிமம் டாக்ஸ் வந்து முன்னாடிலாம் குலைச்சிட்டேலாம் இருக்காது ஃபுல் டைமும். இப்போது இதுங்க அதிகமாக வர்றதுனால இந்த டாக்ஸோட ஃபுட் சப்ளையும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இதுங்க அந்த பிக்ஸை துரத்துறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனாலும் இதுங்க கடிக்காது, ஜஸ்ட் சும்மா துரத்திட்டு வந்துடும். ஓகே, கொண்டு உள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை எடுத்து விட்டால் தான் நம்ம உள்ளே போக முடியும். காற்று வர ஒரு மேடம் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, சீக்கிரமே இறந்துடும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பயங்கர கொடூரமாக இருக்குது கூண்டு பார்க்கவே. ஏர் முட்டை பொறிச்சு ரெண்டு சிக்கு இருக்கா, நைஸ். சார் உட்காந்துருக்காரு. இப்போ இவங்க எக் எதுவும் வைக்கல, இவங்களோட சிக்கு ரெண்டு வெளியே வந்துடுச்சு. ரெண்டு கருப்பு சிக்கு போட்டிருந்தாங்க, ஒரு கருப்பு வெளியே வந்துருச்சு, ஒரு கருப்பு இறந்து போச்சு. காக்கா சாப்பிட்டுருச்சு. திருப்பி எக்கு வைக்கிறதுக்கு இதோட மேல் ஒத்துழைக்கலை, அதை நான் காட்டுறேன் அப்புறமா. இதோட மேல் வந்து வேற ஒரு புறா கூட சேர்ந்துருச்சு. இப்போ நட்டில் இதுவும் அதோட மேலும் இந்த புறாவோட மேலும் இப்போ ஒன்றா நிற்கிது. இவங்களோட ஃபீமேல் இறந்துருச்சு. அப்புறம் அந்த பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்க பிளாக்கு, அவங்களோட மேல் இறந்துட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஜோடி ஆகிட்டாங்க. இவருக்கு காலில் ஏதோ அடிபட்டுருக்கு, என்ன மாட்டுருன்னு தெரில, ரொம்ப நுட்றப்பில். இந்த ரெண்டு பேரும் நல்ல விதமாக பெருசாகிட்டு இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த இது ஒரு பிளாக் சிக்கு, இந்த கூண்டில் இருந்த புறா. இது எந்த புறாவோட குஞ்சுன்னு தெரியலை. அப்புறம் நம்ம காட்டுப்புறா வந்து இந்த ஒரு சிக்கு, இதெல்லாம் கால் முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷுர் இவங்களோட மேலும் இறந்துட்டாங்க, கீழே விழுந்து புறா பூனை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அதெல்லாம் எங்கபாடு இப்போ பெருசாகிடுச்சு. பாசிபிளி எதுவும் பேடி இறந்துருச்சா என்னன்னு தெரியல. மாதிரி ஸ்மெல்லாக இருக்கு, க்ளீன் பண்ணோம்.
காமிக்க மாட்டேன். அவ்வளோதான் பெரிய அப்டேட். இந்த பக்கத்தில் உள்ள அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்திருக்கு பார்த்திங்களா. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தண்ணி திறந்து விட்ருக்காங்க ஆற்றுல. ஸோ அது ஏதோ ஒரு இடத்துலேருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோயாக இங்கே வருது. இது ரோடெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, ஜஸ்ட் அந்த பக்கத்தில் உள்ள ஏரியா மட்டும்தான். பூரா அங்கே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வர இது யூஸாக இருக்குது. லாக்டவுன் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பீச் போனோம், வேளாங்கண்ணி, அப்புறம் வந்து நாகூர்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ அந்த டைமில் எடுத்த வீடியோ அது. பேர்ட்ஸ்லாம் இப்போது ரெண்டு பேர்டு காணாமல் போயிருந்துச்சின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடல்ட்டு, அது ரெண்டுமே திருப்பியெல்லாம் வரல. ஸோ அதுங்க வந்து இறந்துருச்சின்னு சொல்லி நானே அசியூம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் வந்து தனியாக நின்று ஒரு பேர் வந்து ஜோடி சேர்ந்துருச்சு. இப்போது அது எக் வச்சதையும் கொஞ்சம் முன்னாடி நான் காமிச்சிருந்தேன். மற்றபடி ஒரு சில யங் பேர்ட்ஸ் மட்டும் கேங்கர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தொண்டையில் ஒரு மாதிரி அதுங்களுக்கு ஒயிட் கலரில் வரும், அதனால் சாப்பிட தண்ணி குடிக்க கொஞ்சம் கஷ்டப்படும், அப்படியே லேசி ஆகி இறந்துடும். ஸோ அது மாதிரியான இஷ்யூ ஒன்று ரெண்டு புறாக்கு வந்திருக்கு. அதுங்கெல்லாம் கொஞ்சம் லேசியாக நிற்கிது, ஆனால் அதெல்லாம் ரொம்ப யங் பேர்ட்ஸு, ஒரு மாதம் ஒன்றரை மாதம் உள்ள புறாக்கள். மற்றபடி அடல்ட் எல்லாமே நல்லா தான் நிற்கிது. வீட்டை சுற்றி ஏகப்பட்ட நாய் பூனை எல்லாம் நிற்க தான் செய்யுது. ஸோ ஏதாவது புறா பறக்க முடியாமல் கீழே விழுந்தால் அவ்வளோதான். இந்த டாக் வந்து பெருசாகி தான் வந்து நானே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். இதோட ஸ்டோரிலாம் முன்னாடி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த கருப்பு டாக் பற்றி. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் கையில் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எப்போவுமே இது வந்து என்ன செய்யும்னா, என் கையிலேருந்து டைரெக்டாக சாப்பிடலாம் ட்ரை பண்ணாது. என்ன செய்யும்னா, என் கையை கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிப் ஆஃப் த பிஸ்கட்டை தான் வந்து கடிக்கும். கடித்து அந்த பிஸ்கட்டை கீழே தள்ளிட்டு அப்புறம் பொறுமையாக சாப்பிடும். அதுக்கு வந்து என் கையை கடிச்சிருவோன்னு ஒரு பயம் போல் இருக்குது. அதை நான் ஸ்டார்டிங்லேயே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து இந்த ஒரு டாக்டை மட்டும்தான் க்ளோஸாக கொஞ்சம் க்ளோஸாக போவேன். எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லை அதுக்கு வந்து கையில் ஃபுட்டு ஊட்டணும் அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா இந்த ஒரு பிளாக் டாக்டை மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஏன்னா ஸ்ட்ரீட் டாகோட அந்த பல்லுலாம் நம்ம கையில் இறங்கிடுச்சுன்னா அதுக்கு நம்ம ஊசிலாம் போட வேண்டியிருக்கும். அஸ் அ 90s கிட்டு அதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். நான் சொல்லியிருந்தேன்ல பேங்க்கு கிட்டக்க நிறையா மெயில் நிற்கும்னு சொல்லிட்டு, இது அந்த ஏரியா தான். 2 மைல் நின்றுச்சு நான் அந்த வீடியோ எடுத்த டைமில். அப்புறம் திருவாரூரில் வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லி ஒரு சில்க் ஷோரூம் இருக்குது. அங்கே வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க எல்லா ட்ரெஸ்லேயும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு 5 டீ ஷர்ட்டு ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பயங்கர சீப்பாக இருந்துச்சு. நீங்களும் திருவாரூர் சைடாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ் தான் நான் ஈதுக்கு எடுத்தேன், 500 தான் வந்துச்சு. மன்னிக்கணும் சரண்யா, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இங்க ஏதோ புலி உருமும் சத்தம் கேட்கிறது. ஓகே தன்ராஜ், நீங்கள் உயிரோடு இருந்தால் அடுத்த செய்தியில் சந்திப்போம். சரண்யா சரண்யா.